ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாரதியார் யூனிவர்சிட்டி ரிலீஸ்டு பிரேக்கிங் நியூஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பிரேக்கிங் நியூஸ் இருக்கும் கெஸ் பண்ணுறீங்களா? எஸ், நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்ட பிரேக்கிங் நியூஸ் தான், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எப்போ வரும், மார்க் ஷீட் எப்போ வரும். இதைத்தான் எல்லோரும் கேட்டாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வாங்கிறது, எங்கே வாங்கணும், அமௌண்ட்டு பே பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டால் டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், பாரதியார் யூனிவர்சிட்டியில் த லாஸ்ட் ஏப்ரல் 2021 அப்போ வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுதினாங்க. கண்டக்டட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு டவுட்டில் இருந்தது. ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க் ஷீட் எப்போ வரும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எப்போ வரும், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மார்க் எப்போ வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மார்க், மார்க் ஷீட், அதாவது ஏப்ரல் 2021 எழுதிய ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்டுன்னு அங்கே சொல்கிறேன். சரியா, இது நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டியிலிருந்து அந்தந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டதாக ஒரு தகவல் வந்திருக்குது. ஒரு காலேஜில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எங்களுக்கு வந்திருக்குது. அப்போது எந்த காலேஜுக்கு, பாரதி யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் காலேஜஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஏப்ரல் 2021 எக்ஸாம் எழுதினீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. அதுவும் எல்லா கோர்ஸுக்கு வரல, சில கோர்ஸுக்கெல்லாம் சர்டிஃபிகேட், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மார்க் ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலேஜஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க. காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமினேஷன் செக்ஷனில் அதை அப்படியே பிரித்து வச்சுட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அந்தந்த கன்சர்ன்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு கிளாஸ் டியூட்டர் கொடுத்துருவாங்க. கிளாஸ் டியூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஆகையாலே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே உங்கள் ஸ்டாஃபுக்கு கால் பண்ணுங்கள், எப்போ வரணும் அப்படிங்கிறத கேட்டுங்க. வாங்கிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. இம்மீடியட்டாக டேக் ஏ ஜெராக்ஸ், ஒரு மல்டிபிள் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் ஃபியூச்சர். ரைட், யார் யார் பிஜி அப்ளை பண்ணிவிட்டு மார்க் ஷீட் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணம், மார்க் ஷீட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மார்க் ஷீட் வாங்கிட்டிங்கன்னா அதில் மார்க் ஷீட்டுடைய நம்பர், ஃபோலியோ நம்பர் இருக்கும், அதை ஒரு டைரியில் நோட் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் எங்காவது மார்க் ஷீட் மிஸ் ஆனால் கூட அந்த நம்பர் வச்சு நீங்கள் டூப்ளிகேட் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது யாரும் நீட் நாட் பே மணி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே மணி பே பண்ணியிருப்பீங்க, அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டும் பொழுதே மணி பே பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் யாருமே அங்கே மணி பே பண்ணாமல் நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நான் சொன்னது மட்டும் பார்த்துங்க, மல்டிபிள் காப்பி ஜெராக்ஸ் எடுத்துங்க. உடனே உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோ உங்கள் கல்லூரி பிரின்ஸிபலோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் குட். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. உடனே உங்கள் டியூட்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் நாளைக்கு போய் மார்க் ஷீட் வாங்கிக்கலாம். நமக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் படி யூஜிக்கு மட்டும் சில கோர்ஸுக்கு சர்டிஃபிகேட் வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே. நானி ஈடியு.